ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப்புக்கு தமிழ்நாடு முழுக்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. போன வாரம் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எனக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ போட்டேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு டைமே இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரேஷன் கடைக்கான தமிழ்நாடு முழுக்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ எப்போ வரும் என்னங்கிறதெல்லாம் வந்துட்டு டேட்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்ளிகேஷனுக்கான இது ஒரு மாதம் டைம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு வாரம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஸோ வந்து உங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஸோ உங்கள் ஊருக்கான டிஆர்பி வெப்சைட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேலம்னா டிஆர்பி சேலம்னு போட்டால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், சேல்ஸ்மேன், பேக்கர்னு ரெண்டு இருக்கும். ஸோ இது ஒன்றும் பெருசாக மாறுபடாது, எந்த போஸ்ட்டுக்கும் அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சேல்ஸ்மேனாக பாருங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதையும் இது சாதாரணதான், நீங்கள் ஃபோன்லேயே கூட பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் நான் தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி மேலே ஐகார்டில் என் ஸ்க்ரீனில் எல்லாமே கொடுக்குறேன். நம்ம சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ அதுதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி. ஸோ அதில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன், எந்த சைஸில் இருக்கணும், என்னென்ன எடுத்து வச்சுக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வரீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் எலிஜிபிளாக எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் அப்ளிகேஷன் வீடியோவே பார்க்கணும், அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது நோட்டிஃபிகேஷன் நம்பர், அதை விட்டுருங்க. நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கலாம், டைம் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் பார்த்து பார்த்து பொறுமையாக தப்பு பண்ணிவிடுவோமோ, இல்லை வந்து அப்ளிகேஷனில் ஏதாவது மாற்றி கொடுத்துருவோமோ, நிறைய பேர் சொல்கிறது இதுதாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் விட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு, எனக்கு ஏகப்பட்ட மெசேஜு, மெயிலு, கமெண்ட்ஸு, என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னென்னா நான் இன்ஷியலை மாற்றி கொடுத்துட்டேன், சர்டிஃபிகேட் நம்பரில் ஒன்று விட்டுட்டேன், ஒன்று மாற்றி கொடுத்துட்டேன், இதுக்கு பதிலாக அதை கொடுத்துட்டேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் பதில் இந்த டிஸ்ட்ரிக் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன், நான் ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணலாமா, இப்போ நான் எப்படி நான் வந்து எடிட் பண்ணுறது, என் இன்சியிலே மாறிடுச்சு, டேட் ஆஃப் பர்த் மாறிடுச்சுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். இது கம்ப்ளைண்ட்டுங்கிறதுல ஒரு அசால்ட்டுத்தனம், இல்லைனா ஒரு வேகம், ஒரு பதட்டம், இல்லை அவசரம், எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா மொதல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் கிடையாது. ஸோ வந்து முன்னாடி அப்ளிகேஷன் போடணும், ஓகே ஒரு பத்து நாளுக்குள்ளே போட்டால் நம்ம முன்னாடி இருப்போன்ற மாதிரி இப்போ டிஎன்பிசிலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அதுக்குன்னு அவசரப்பட்டு நானும் அவன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக நம்மளே அப்ளை பண்ணுறது, இல்லைனா தெரியாமல் அப்ளை பண்ணுறது, ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாலும் தப்பு வரும். ஸோ வந்து எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு தான் எல்லாமே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்கள் பேர் கேட்குறாங்க. ஸோ வந்து உங்கள் பேரை நீங்கள் கொடுத்துருங்க, அது உங்களுக்கே தெரியும். இன்ஷியல் கொடுத்து கீழே பேர் கொடுத்துடணும். ஸோ தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ வந்து நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறதுல என்ன அப்ளைன்றதை அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன். டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். உங்கள் அப்பா பேர், இன்ஷியலு, கீழே பேர், அதே மாதிரி ஜெண்டர், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டராக அதை கொடுத்துக்கணும். கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. மேரீடா அன்மேரீடா. அப்ளிகேஷன் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரையிலே அப்ளை பண்ணுறீங்களா? ஏன்னா அதை கேட்பாங்க, நீங்கள் வேறு ஊரில் அப்ளை பண்ணுறீங்க பக்கத்தில் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிற ஊர் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து திண்டுக்கல்லில் பண்ணுறோம், மதுரையில் இருந்துக்கிட்டு இப்போ சேலத்தில் இருந்துக்கிட்டு நாமக்கல் அப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி மாறிச்சுன்னா அது இதில் காட்டும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற லிங்க்கும் இந்த டிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை, வேறு டிஸ்ட்ரிக்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆனால் அங்கே தான் வேலை கிடைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணுவீங்க, அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட ஓட்டர் ஐடி இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கேட்குறாங்க. உங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி ரெண்டில் ஏதோ ஒன்று நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொந்த மாநிலம் தமிழ்நாடு தான் எல்லாருக்கும். மதர் டங் என்னென்னு பார்த்துக்கோங்க, தமிழ். ஸோ தேசியங்கிறது இந்தியனு. ரிலீஜியன் உங்கள் மதம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி என்னன்றது கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். செலக்ட் ஆப்ஷன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் தான் ரைட் சைடு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அதுக்கப்புறமேட்டு யூஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளினா எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கான சர்டிஃபிகேட் அந்த இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவத்தராக இருந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமனம் மூலமாகவோ தேர்வுகள் மற்றும் தெரிவுகள் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்கள் நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ விலக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா? நீங்கள் ஏதோ ஒரு இதனால், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு பணி நியமனம் இல்லைனாச்சு ஏதாவது பணியோட இதுலேருந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது உங்கள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது ரெக்குயரிங் ஏஜென்சி ஃப்ரம் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ஸ்பெஷல் பீரியட் பெர்மனன்ட்லி, உங்களை ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காங்களா, உங்களை இது பண்ணியிருக்காங்களா, விலக்கி வச்சிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இருந்தால் இருக்கணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்டா, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்டுன்னு மோஸ்ட்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான இது கொடுக்கணும்.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரசாணை நிலையன் மனித வள குறியீட்டு சிறப்பு பிரிவின் கீழே ஏதோனு முன்னுரிமை இருந்துச்சுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி, நீங்கள் இப்போ சேல்ஸ்மேனுக்கான இது பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ இதெல்லாம் படிச்சிருந்தா இல்லை அதுக்கு மேலே என்ன வேணால் படிக்கலாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. டென்த்து படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, டென்த்து படிச்சிருந்தால் பேக்கருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன் என்கிட்ட கேட்குறீங்க. அதே மாதிரி பேக்கருக்கு டென்த்து மட்டும்தாங்க படிச்சிருக்கணும், டென்த்துக்கு மேலே டுவெல்த்தோ டிகிரியோ முடிச்சுட்டு நான் பேக்கருக்கு அப்ளை பண்ணுறேன்னா பண்ண முடியாதுங்க. அப்ளிகேஷனில் உங்களுக்கு பேக்கருக்கு உங்களுக்கு டிசி கேட்பாங்க. ஸோ டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஆனால் வந்து சேல்ஸ்மேனுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தா போதும், ப்ளஸ் டூக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் பிஇஎம்இனு. ஸோ அதே மாதிரி வந்து ப்ளஸ் டூ இல்லை நான் டென்த்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, டிப்ளமோவும் டுவெல்த்து தான் எடுத்துப்பாங்க. ஸோ தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட டுவெல்த்துனா டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோ அதுக்கு ஈக்குவலான அந்த ரிஜிஸ்டர் நம்பரு, அந்த சர்டிஃபிகேட் நம்பரு, அது எந்த வருஷம் பாஸ் அவுட் முடிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, நேம் ஆஃப் த போர்டு, சர்டிஃபிகேட் நம்பரு, பெற்ற மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த டோட்டல் மார்க் எல்லாமே இருக்கும். அந்த மார்க் ஷீட்டு ஓவரால் மார்க் ஷீட்டில் இருக்கும், எல்லாமே கேட்பாங்க. கரெக்டாக கொடுங்க, பர்சன்டேஜ் போட்டு போடுங்க. டுவெல்த்துனா டுவெல்த்து, டிப்ளமோனா ஓவரால் பார்ப்பேன், ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும் டிப்ளமோவில். ஏன்னா நான் கூட டிப்ளமோ தான் படித்தேன், ஸோ அது இருக்கும். டிப்ளமோ முடிச்சு அப்புறம் டிகிரி முடிச்சிருந்தா அது வந்துட்டு தனியாக மறுபடியும் வருது பாருங்கள். எஸ்எஸ்எல்சியில் டுவெல்த்தில் நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்கன்னா ஆமான்னு போடுங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தான் கம்ப்யூட்டர் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்கலாம், ஆனால் சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மட்டும் கொடுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த டிஎன்பிசியில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் மாதிரி ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டர் இது முடிச்சிருக்குமான்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி பயின்றுள்ளீர்களா, ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் வாங்கி அது இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணுங்க. படிச்சிருக்கேன் ஆனால் சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னா போய் வாங்கி அப்ளை பண்ணணும். டிஎன்பிசிக்கு பண்ணுறது எதுவும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு மாவட்டம் டிஸ்ட்ரிக்கு பின்கோடு எல்லாம் டோர் நம்பர்லேருந்து பர்ஃபெக்டாக எல்லாம் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், செகண்ட் என்ன அட்ரஸோ அது அதே திரும்ப கொடுத்துக்கணும். உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பரு, இதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து கொடுங்க. அவைலபிலிட்டியில் இருக்க மெயில் ஐடியாக கொடுங்க, பழைய மெயில் ஐடிலாம் கொடுத்துடாதீங்க. மொபைல் நம்பர் கரெக்டாக ஓடிபி வர மெசேஜ் வர மொபைல் நம்பராக கொடுங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்காதீங்க. பாருங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50 KB உங்கள் ஃபோன்லேயே ஜேபேகோ இல்லை ஜேபிஜி அதாவது ஜேபிஜே ஜேபேக் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட இதை ஒரு ஸ்கேனிங் சென்டர் போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே டிரைவில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படும். அப்லோட் பண்ண தெரில இல்லை எடுக்கல இல்லை ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா கண்ணை மூடிட்டு கம்முனு ப்ரௌசிங் சென்டர் போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு நான் வந்துட்டு பொறுமையாக நானே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன், தப்பு பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாம் தெரியுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் பண்ணிட்டு வந்துடலாம். சிக்னேச்சர் போட்டோ எல்லாம் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் கேட்குறாங்க பாருங்க, டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோட மார்க் ஷீட் அது இது போடணுங்க. அதிலே கொடுத்துருப்பாங்க என்ன மதிப்பெண் சான்றிதழ் மார்க் ஷீட் தான் போடணும், இல்லைனா அதுக்கு இதையான அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டுவெல்த்து இல்லைனா டிப்ளமோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களோட நீங்கள் காணும் எழுத்துக்கள் அதாவது கேரக்டர் யூசின் இந்த இமேஜ் கேப்சா கேட்குறாங்க, அது கொடுத்துருங்க. கேப்சா நாங்கள் இருக்கிறத அப்படி டைப் பண்ணணும் தெரியும். உறுதிமொழியில் எப்பயுமே ஒரு தடவை படிச்சுக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, தமிழில் ஒரு தடவை படித்து பார்த்துக்கிட்டு அந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு படித்து பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துடக்கூடாது, சப்மிட் கொடுத்துடணும் அவ்வளோதான். சப்மிட் கொடுத்தா நமக்கு ஒரு இது மாதிரி வந்துடும், அதுக்கப்புறமேட்டு நமக்கு வெப்சைட்லேயே போயிட்டு அது நம்ம ஆல் டிக்கெட் எப்போ வருமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ சாதாரண விஷயம்தான், தெரிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள், தெரியாதவங்க ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுங்கள். பேக்கரில் இதே தாங்க இருக்கும், எதுக்கும் ஒரு தடவை அந்த பேக்கரோட இதை மட்டும் என்ன வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பேக் வரோம், பேக்கர் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதே டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு பேக்கருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேக்கர் உங்கள் மாவட்டத்தில் போய் பேக்கர் கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன சொன்னமோ மேலே அதே தாங்க இருக்கும், திரும்ப எதுவுமே மாறாது, அப்படியே வந்துட்டு இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த டுவெல்த்துங்கிறதுக்கு பதில் டென்த்துன்னு பாருங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சான்றிதழ் வந்து டென்த் கொடுக்குற மாதிரி இருக்கும், இருங்க நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் இருக்கு, எஸ்எஸ்எல்சியோட 10ஆம் வகுப்பு பதிவெண், எந்த வருஷம் முடிச்சிங்க, அதனோட பயிற்று மொழி, 10ஆம் வகுப்பு கல்விக்குழு சான்றிதழ், மொற்ற மதிப்பெண் அதுக்கப்புறமேட்டு மொத்த மதிப்பெண், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், தமிழ் எஸ்எஸ்எல்சியா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்கா, சேம் அட்ரஸ், இதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர், அதுக்கப்புறமேட்டு உங்களோட சான்றிதழ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் காணும் கேப்சா கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், நேரில் போகும்போது மற்றதெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான், வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ பேக்கருக்கு ஒருவாட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அதனால் இதிலே நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, என்ன நடந்தது போன வருஷம்லாம் எல்லா ஊர்லேயும், ஸோ எப்படி ரிசல்ட் வரும், எப்போ வரும், டிசம்பருக்குள்ளே வேலைக்கு போயிடலாம், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. வேறு என்ன மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.